அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஃஃதுஹு ஸினதுன் வலா நௌம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இந்த இரவு தொழுகைக்கு பிறகு நடக்கக்கூடிய மார்க்க விளக்க வகுப்பிலே பல்வேறு தலைப்புகளில் தொடர் உரையாக நிகழ்த்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலிருந்து தௌஹீதின் அடிப்படைகளும் தவறான புரிதல்களும் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டிய அடிப்படைகளையும் அது எவ்வாறு சிலரால் தவறாக விளங்கப்படுகிறது என்பதை பற்றியும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக இந்த தலைப்பினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மார்க்கத்தில் தௌஹீதுடைய அடிப்படைகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வந்து இரண்டாவது கருத்துக்கு இடமின்றி இதற்கு இத்தனை அர்த்தங்கள் கொடுக்கலாம், அத்தனை வியாக்கியானங்கள் செய்யலாம் என்றெல்லாம் இல்லாமல் தௌஹீதை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் அடிப்படைகள் மிக தெளிவாக திருமறை குரானிலும் ஹதீஸ்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் தௌஹீதுடைய ஒரு அடிப்படையை வழங்கிக் கொண்டால், வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்விற்கு நிகராக எதுவுமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை வழங்குவதற்கு நாம் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்க்கு நிகராக அல்லாஹ்க்கு சமமாக எதுவுமே கிடையாது. அவனுடைய ஆற்றல்களிலும் அவனுடைய பண்புகளிலும் அதுபோன்று எல்லா விஷயங்களிலும் இறைவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த அடிப்படையை திருமறை குரானில் பல்வேறு வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. லைசக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எப்பொருளும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வை போன்று எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுபோன்று வலம் யக்குன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அதிகாரத்தில் அவனுக்கு எந்த பங்காளியும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது தௌஹீதுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை விளங்குவதில் யாருக்கு எந்த சிரமமும் கிடையாது. ஆனால் சில வழிகேடர்கள் என்ன செய்வார்கள், இந்த அடிப்படைக்கு எதிரான ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்வார்கள். மக்களுக்கு சொல்லிவிட்டு அதை நாங்கள் திருமறை வசனத்திலிருந்து தான் விளங்கிக் கொண்டோம் என்றும் சொல்வார்கள். உதாரணமாக ஒரு வழிகட்ட கொள்கை, வஹ்தத்துல் வுஜூத் என்பார்கள். எல்லாம் கடவுள், நான் கடவுள், நீ கடவுள், இந்த போடியம் கடவுள், இந்த மைக்கு கடவுள் அப்படிங்கிற ஒரு கொள்கை இஸ்லாத்தின் பெயரால் சில வடிகளர்களால் முன்வைக்கப்பட்டது. அவங்க எதை ஆதாரமாக வச்சாங்கன்னா, ஐனமா துவல்லூ ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு தௌஹீதுடைய அடிப்படைக்கு எதிரான வியாக்கியானம் கொடுத்தார்கள். எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குது. அப்போ இந்த திரும்பினா இவர் இருக்கார், இவர் அல்லா, இந்த சுவர் அல்லா, இந்த ஃபேன் அல்லா, இந்த போடியம் அல்லா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கடவுள் அப்படிங்கிற மாதிரி தவறான கொள்கையை செஞ்சாங்க, உண்டாக்கினார்கள். அப்போ இந்த மாதிரி மார்க்கத்தில் வந்து தௌஹீதுடைய அடிப்படை தெளிவாக இருக்கும் பொழுது அந்த அடிப்படைக்கு எதிராக பல்வேறு வழிகேடுகள் தோன்றியிருக்கிறது. இந்த வழிகேடுகள் தோன்றுவதற்கு காரணமே எது அடிப்படையோ அதற்கு எதிராக நாம் எந்த விதமான வசனத்திற்கும் ஹதீஸிற்கும் விளக்கம் கொடுக்கக்கூடாது என்பதை புரியாத காரணத்தினால் தான் இந்த வழிகேடுகள் தோன்றியது. உதாரணமாக நாம் இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டலாம். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி கைப இல்லல்லா, வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயத்தை அல்லாஹ்வை தவிர யாருமே அறிய முடியாது. இந்த வசனத்தில் வந்து ரெண்டு கருத்து தர்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அவனை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. மறைவான விஷயம் என்று சொன்னால் நம்முடைய ஆறறிவால் எதை நாம் அறிய முடியாதோ உணர முடியாதோ அந்த மாதிரி விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் சொல்லி கொடுத்தால்தான் மனுஷங்க என்ன செய்ய முடியும், அறிய முடியும். இந்த அடிப்படை மறைவான ஞானம் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் உள்ளது
இதற்கு ஏராளமான திருமறை வசனங்கள் இந்த அடிப்படையை போதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஏராளமான ஹதீஸ்களில் இந்த அடிப்படையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு திருமண வீட்டுக்கு போகும்போது கூட சிறுமிகள் அவர்கள் கவிதையாக படிப்பார்கள், ஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதின், எங்களிலே ஒரு நபி இருக்கின்றார், அவர் நாளை நடப்பதையெல்லாம் அறிவார் அப்படின்னு சொல்லும்போது நபியாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாடாதீங்க, லா யஅலமு மா ஃபீ கதின் இல்லல்லா, நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் செய்ய மாட்டார், அறிய மாட்டார்கள் இப்படி நபிகள் நாயகம் போதிப்பாங்க. இவ்வளவு அடிப்படை தெளிவாக இருக்கும். அப்போ இதற்கு மாற்றமாக அல்லது இதற்கு எதிராக ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த செய்தியை வந்து இந்த அடிப்படை தகர்க்காத விதத்தில் நாம் என்ன செய்யணும், அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். உதாரணமாக பத்ர் யுத்தம் நடக்கும் பொழுது அதற்கு முன்பாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அபு ஜஹல் இந்த இடத்துல சாவான், துபா இந்த இடத்துல சாவான், இப்படி அறிவிப்பாங்க. ஆனால் இந்த தரீக்கா வழிபாட்டை பின்பற்றக்கூடிய எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் இருக்குது. என்னப்பா இவ்வளோ வசனங்கள், அல்லாஹ் மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை என்று சொல்கிறது. நபிகள் நாயகம் வாழ்க்கையிலேயே ஆயிரக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது. இந்த அடிப்படையை இப்படி தெளிவாக ஏன் இதற்கு எதிராக பேசுகின்றீர்கள்? தவறான புரிதல். என்ன புரிதல்? இந்த பத்ர் யுத்தத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, அபூ ஜஹல் இந்த இடத்துல சாவான்னு சொன்னோன்னு பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சொல்லிட்டாங்கல்ல, அப்போ நபிகள் நாயகத்துக்கு என்ன இருக்கிறது, மறைவான ஞானம் இருக்கிறது. இதுதான் தவறான புரிதல். இதை எப்படி நாம் புரியணும்? மறைவான ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், தன்னுடைய இறை தூதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பான். எதை அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லி கொடுத்தானோ அது மட்டும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், சொல்லி கொடுக்காத விஷயங்கள் என்ன செய்யாது, தெரியாது. இதுதான் சரியாக புரிய வேண்டியது. ஆனால் இதை தவறாக புரிந்து என்ன செஞ்சாங்க, மக்களை வழிகெடுக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இது மாதிரி தான் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு தவறான ஒரு புரிதல் என்னன்னு சொன்னோம்னா, சில மார்க்க அறிஞர்களாலும் சில வழிகட்ட கொள்கைக்கு சொந்தக்காரர்களாலும் மக்களுக்கு மத்தியில் பதிய வைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஷைத்தான் ஜின்களை பற்றிய ஒரு விஷயம். அதில் வந்து பலவிதமான தவறான புரிதல்கள் மக்கள்கிட்ட இருக்குது. இஸ்லாம் எந்த அடிப்படையை நமக்கு சொல்லி காட்டுகிறதோ, எந்த அடிப்படையை போதிக்கிறதோ, அதற்கு நேர் எதிரான தவறான புரிதல்கள். ஷைத்தான் என்ன செய்ய முடியும், நம்ம உடம்புல வந்து அவன் நமக்கு பைத்தியத்தை உண்டாக்க முடியும், ஜின்னு வந்து நமக்கு நோய் உண்டாக்க முடியும், இப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் வந்து மார்க் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்கிறாங்க, பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். அதற்கு சில வசனங்களை சில ஹதீஸ்களை ஆதாரம் காட்டுவதையும் பார்க்கிறோம். அப்போ இஸ்லாத்துடைய அடிப்படையை சரியாக புரியாமல் இந்த மாதிரி ஷைத்தானால் நமக்கு நோய் உண்டாக்க முடியும், ஷைத்தான் நமக்கு பைத்தியத்தை உண்டாக்க முடியும், ஷைத்தான் வந்து மனித பெண்களோடு அவன் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவான், இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, கதையை அவிழ்த்து விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஷைத்தான் என்ன செய்வானா, இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய சில வழிகட்ட விஷயங்கள் புரிதல்கள், ஷைத்தான் என்ன செய்வான், அவன் வந்து நமக்கு நோயை உண்டாக்கவும் செய்வான், நோயை நீக்கிற வழியும் அவன் அறிந்து வைத்திருக்கின்றான். அதான் எப்படிலாம் சொல்கிறாங்க, தாயத்து போட்டோம்னா சில நோய் நீங்கிருமா, இந்த சலஃபு கொள்கை என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படி தான் மக்களுக்கு சொல்கிறாங்க, தாயத்து போட்டால் நோய் நீங்குது. ஏன் நோய் நீங்குது, அது வந்து ஷைத்தான் என்ன செய்கிறான், அந்த மாதிரி நம்மளை வழிகெடுக்கிறதுக்காக நம்ம தாயத்தை அணியும் போது நோய் நீங்கிற மாதிரி ஷைத்தான் செய்கிறான் என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. மார்க்கம் வந்து ஒரு விஷயத்தை ஷிர்க்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுங்க, மண் அல்லக்க தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக்க, யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாவிற்கு இணை கற்பித்து விட்டான் நபி அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இஸ்லாம் வந்து ஒரு செயலை செய்தால் இணை வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன அர்த்தம், அந்த பொருளுக்கு எந்த சக்தியும் கிடையாது, நீ அதை அல்லாஹ்க்கு ஈக்குவலாக ஆக்குற, அதனால் நீ ஷிர்க் செய்கிற. இப்போ உதாரணமாக சிலை வழிபாடு இஸ்லாம் இணை வைத்தலுங்குது. இஸ்லாம் ஏன் இணை வைத்தல்னு சொல்லுது, அது ஒரு கற்சிலை, அதற்கு எந்த சக்தியும் கிடையாது, ஆனால் அதை வணங்கக்கூடியவன் எப்படி நம்புகிறான், இதுக்கு எல்லா சக்தியும் இருக்குது, ஏன் நமக்கு நோயை நீக்கும், ஏன் நம்ம கஷ்டத்தை நீக்கும். அப்போ சக்தி இல்லாத ஒரு பொருளை
இறைவனுடைய அந்தஸ்தில் கொண்டு போய் வைக்கிறதுனால அதை இஸ்லாம் இணை வைத்து சொல்லி காட்டுது. அப்போ இந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து ஒரு பொருளுக்கு ஒரு செயலை செய்வதை ஷிர்க் என்று சொல்லிவிட்டால் அதற்கு எந்த சக்தியும் இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த பொருளுக்கு என்ன கிடையாது? எந்த சக்தியும் கிடையாது. நீங்கள் தவறாக கற்பனை பண்ணுறீங்க என்று தான் அதனுடைய அடிப்படை. அதென்று எப்படி சொல்கிறாங்க, தாயத்து போடுற ஷிர்க்கு தான், ஆனால் தாயத்து போட்டால் நோய் நீங்கிரும். ஷைத்தான் செய்கிறான் நம்மளை அந்த மாதிரி நோய் நீங்கிற மாதிரி ஷிர்க்கில் கொண்டு போய் தள்ளுறதுக்காக ஷைத்தான் இவ்வாறு ஷைத்தான் நமக்கு ஷிஃபா கொடுக்கின்றான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ இந்த ஜின்கள் ஷைத்தான்கள் இதற்கு என்னென்ன சக்தி இருக்குது? நமக்கு நோய் உண்டாக்க முடியுமா? நமக்கு பைத்தியத்தை உண்டாக்க முடியுமா? அல்லாஹ் வந்து இந்த ஜின் ஷைத்தானுக்கு என்ன சக்தியை கொடுத்திருக்கின்றான் என்பதை பற்றி தான் நாம் வந்து இந்த தொடரில் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக நாம் தௌஹீதுடைய ஒரு பேசிக்கை நாம் வழங்கிக் கொள்ளணும். இந்த பேசிக்கை நம்ம சரியாக புரியலன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. என்றைக்குமே அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை ஒருவன் விளங்கி கொண்டால்தான் நீங்கள் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்ற வசனத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியும். அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை விளங்கி கொண்டால் யாருமே கடவுள் கிடையாது, அல்லாஹ்வுக்கு சமமாக யாரும் இல்லை. அப்போ நீங்கள் எங்கு திரும்பினால் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது, இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்? அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான், அல்லாஹ் அரிசியில் இருக்கின்றான். நாம் எங்கே இருந்தாலும் சரி, உக்மான் அலைஹிஸ்ஸலாம் திருமானுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லையா, யா புனைய இன்னகா இன்தக்கு மிஸ்கால் ஹப்பத்தி மின் ஹருதல், என்னுடைய மகனே, ஒரு பொருள் அது விதையளவோ அல்லது கடுகளவோ இருந்தாலும் சரி, ஃபதகுன் ஃபி சஹ்ரத்தின் அவ் ஃபி ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த், அது ஒரு பாறைக்குள் இருந்தாலும் சரி, அல்லது வானத்தில் இருந்தாலும் சரி, அல்லது பூமியில் இருந்தாலும் சரி, ஃபைனல்லாக யாழமுகு, அல்லாஹ் அதை அறிகின்றான். அப்போ ஐனமா துவல்லு ஃப சம்ம வஜுஹுல்லாக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்று சொன்னால், நாம் எங்கே இருந்தாலும் படைத்த ரப்பு இதாலுமே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கண்காணித்து கொண்டிருக்கின்றான். அந்த வசனத்துடைய சரியான விளக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் அதனுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஜின்கள் ஷைத்தான்கள் இவைகளால் நமக்கு நோய் உண்டாக்க முடியுமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நமக்கு இந்த நோய் நொடிகள் இந்த மாதிரி சோதனைகள் இருக்கு பாருங்க, இதை தரக்கூடியவன் யார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஜின்கள் சைத்தானுக்கு அந்த மாதிரி சக்தி இருக்கா இல்லையா என்பதை தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். தௌஹீதுடைய ஒரு பேசிக் என்னன்னு சொன்னோம்னா, நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு இன்ப துன்பமாக இருந்தாலும் சரி, அது கடுகளவு இன்பமாக இருந்தாலும் சரி, கடுகளவு துன்பமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இன்ப துன்பமாக இருந்தாலும் சரி, அதன் மூலம் நம்மை சோதிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் மட்டும்தான். நம்முடைய மார்க்கத்தில் வந்து ஒரு அடிப்படை இருக்குது. என்ன அடிப்படை? மனித பார்வையில் எது நல்லதாக இருக்கிறதோ அதை நம்ம அல்லாஹ்வோடு சேர்ப்போம். மனித பார்வையில் எது கெட்டதாக இருக்குதோ அதை வந்து புறக்காரணம் கூட நம்ம சேர்த்து சொல்லுவோம். உதாரணமாக நமக்கு வந்து பெரிய ஒரு செல்வம் கிடச்சிடுச்சு, ஒரு மூமின் என்ன சொல்வார், அல்லாஹ்வுடைய நாட்டைப்படி எனக்கு என்ன செஞ்சிச்சு, கிடச்சிடுச்சு. நம்முடைய பார்வையில் ஒரு பொருளாதாரம் கிடைத்தது நல்ல விஷயம். நபி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ்வை பற்றி சொல்லி காட்டுறாங்க, அல் ஹைரு குல்லுஹு பியதிக், இறைவா நன்மை அனைத்தும் உன்னுடைய கையில் இருக்கிறது, வ ஷர்ரு லைஸ இலை, தீமை என்பது அது உன்னை சார்ந்தது அல்லம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பார்வையில் எது கெட்டதாக இருக்குதோ அதை இறைவனோட தொடர்பு படுத்தி நம்ம பேச மாட்டோம். இப்போ நமக்கு வந்து ஒரு நோய் ஏற்பட்டுடுச்சு, நோய் ஏற்பட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், அந்த நோய்க்கு வெளிப்படையான காரணம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு, சிகரெட்டு பிடிச்சி ஆஸ்துமா வந்துருச்சு, எனக்கு சிகரெட்டு பிடிச்சதுனால ஆஸ்துமா வந்துருச்சு, அல்லாஹ் என்னை காப்பாற்றணும். அப்போ இந்த மாதிரி அந்த நோய்க்கு எது வெளிப்படையான காரணமோ அதை சொல்லி நாம் சொல்லுவோம், அல்லாஹ் எனக்கு நோய் தந்துட்டான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அதுதான் அடிப்படை. ஆனால் தீய விஷயங்களை வந்து நாம் இறைவனோடு என்ன செய்ய மாட்டோம், கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. ஆனால் பொதுவாக நாம் நம்ப வேண்டும், எல்லா நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு இன்பமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு துன்பமாக இருந்தாலும் சரி, அதை நமக்கு அதன் மூலம் நம்மை சோதிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். இது தௌஹீதுடைய பேசிக்.
இதை நூற்றுக்கணக்கான வசனங்கள், ஏராளமான ஹதீஸ்கள் நமக்கு என்ன செய்து இந்த அடிப்படையை வந்து நமக்கு போதிக்கின்றது. நாம் ஒரு சில முக்கியமான வசனங்கள் ஹதீஸ்களை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்காக நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனாம் 6வது அத்தியாயம் 17-18 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே, அல்லாஹ் உமக்கு ஒரு கஷ்டத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் அவனை தவிர யாரும் கிடையாது. ஒய் எம்சஸ்க பி ஹைரின், அல்லாஹ் உனக்கு ஒரு நல்லதை நாடிவிட்டால் ஃபஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், அவன் தான் அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன். இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் உமக்கு ஒரு கெட்டதை நாடிவிட்டால், துன்பத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடிய அல்லாஹை தவிர யாரும் கிடையாது. அப்போ நமக்கு துன்பங்கள் மூலமாக சோதனை ஏற்படுகிறதா இல்லையா, நோய் நொடிகள், உடலில் அது மாதிரி செல் பொருளாதார குறைவுகள், மரணம், இந்த மாதிரி எந்த விதமான துன்பமாக இருந்தால் சரி நமக்கு துன்பத்தை தரக்கூடியவன் யார், அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் உமக்கு துன்பத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் உமக்கு நல்லதை நாடிவிட்டால் அல்லாஹ்வுடைய அருளை தடுப்பவன் எவனும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு அடிப்படையான விஷயம் சொல்லி காட்டுகின்றான், அவன் தான் தன்னுடைய அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன். இதுதான் தௌஹீதுடைய பேசிக். நம்ம மேலே அதிகாரம் செலுத்தக்கூடியவன் யார் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். வேற எந்த விதமான யாருக்கும் அல்லாஹ் செய்ய மாட்டான். நம் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய பவரை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இது இந்த இந்த அடிப்படை நல்ல மனசில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தௌஹீதுடைய அடிப்படை. வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, அவன் தான் அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன். வஹுவல் ஹக்கீமுல் ஹபீர், அவன் ஞானமிக்கவன், யாவற்றையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதே கருத்தை சூரத்து யூனுஸ் 11வது அத்தியாயம் 107வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யம்சஸ்கல்லாஹு பிலுர்ரின் ஃபலா காஷிஃபலஹு இல்லாஹுவ வை யுரிதுக பி ஹைரின் ஃபலா ராத்தலி ஃபதலிஹி, அல்லாஹ் உமக்கு ஒரு கஷ்டத்தை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடிய அவனை தேர யாரும் கிடையாது. அவன் உமக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டால் அவனுடைய அருளை திருப்பி விடக்கூடியவன் கூட யாரும் கிடையாது. திருப்பி விடுதல் எனது தடுப்பதை விட திருப்பி விடுதல் ஈஸி. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து ரொம்ப வேகமாக வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அதை தடுத்தல்னா என்ன அர்த்தம், அப்படி பிடிச்சி நிப்பாட்டுறது தடுக்கிறது, இது நம்மளால் முடியுமா, முடியாது. திருப்பி விட என்ன அர்த்தம், ரொம்ப வேகமாக ஒரு ட்ரெயின் வரும்போது ட்ராக்கை சேஞ்ச் பண்ணி விட்டாங்க வச்சுக்கிடுங்க, அது வேறு ரூட்டில் அது போயிடும். அப்போ இது திருப்பி விடுதல். இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் உமக்கு ஒரு நல்லதை நாடிவிட்டால் தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, திருப்பி விடக்கூடியவன் கூட யாரும் என்ன செய்யாது கிடையாது. யுசீபு பிஹிமை யஷாவுமின் இபாதிஹி, அவன் தான் துன்பத்தையும் இன்பத்தையும் தன்னுடைய அடியார்களில் தான் நாடியோருக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனம் சொல்லி காட்டுறான். இது மிக தெளிவான ஒரு வசனம். நமக்கு இன்ப துன்பங்கள் மூலம் நம்மை சோதிப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். அதுபோன்று சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திர், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஜாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும் லஹுல் முல்க், அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன், அவனுக்கே அதிகாரம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர், அல்லாஹ்வை ஏன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு விதையின் தொலி அளவு கூட சக்தி கிடையாது. கித்மீர் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொன்னோம்னா, நம்ம பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ட அப்புறம் அந்த கொட்டை இருக்குது பாருங்கள், அந்த கொட்டையில் வந்து வெள்ளை கலரில் ஒரு தொலி இருக்கும். பழத்தை நம்ம தின்றுவோம், பழத்தை தின்னப்போ அந்த கொட்டையை சுற்றி ஒயிட் கலரில் லேசாக ஒரு தொலி மாதிரி இருக்கும், அந்த தொலிக்கு பேர் தான் கித்மீர். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் அல்லாஹ்வை என்று யாரை அழைக்கிறீர்களோ யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி கிடையாது. மீன் கித்மீர், ஒரு விதையின் பேரித்த கொட்டையின் மீது உள்ள அந்த தொலி அளவு கூட என்ன கிடையாது, அவர்களுக்கு சக்தி கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நமக்கு இன்ப துன்பங்கள் தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதுபோன்று 17வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குலிது உள்ளதின சாந்து மின் துணிகி, அல்லாஹ் அன்றி நீங்கள் யாரையெல்லாம் கற்பனை செய்கின்றீர்களோ, ஃபலா எம்லிகூன கஷ்ஃபல் உர்ரி அன்கும் பலா தஹ்வீலா, உங்களை விட்டும் கஷ்டத்தை அகற்றவோ திருப்பி விடவோ அவர்களுக்கு முடியாது. நான் சொன்னோமா இல்லையா, தடுக்கிறது திருப்பி விடுறது. அல்லாஹ் ரெண்டுக்கும் சொல்கிறான், அல்லாஹ்வை நீங்கள் யாரை கற்பனை பண்ணாலும் சரி
அல்லாஹ் நமக்கு எப்படி கஷ்டத்தை அகற்றுவானோ, அல்லாஹ் நமக்கு எப்படி துன்பத்தை திருப்பி விடுவானோ, அதுபோன்று அகற்றக்கூடிய சக்தியோ திருப்பி விடக்கூடிய சக்தியோ யாருக்கும் கிடையாது என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று இன்னொரு வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஹூத் என்ற அத்தியாயத்தில், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூதே திடீர்ந்தானே புது பிரச்சாரம் போகுது, சத்திய கொள்கையை மக்கள் அசத்தியத்தில் இருக்கும்போது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தப்புன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. சிலை வழிபாடு தப்பு, அங்கே நடக்கக்கூடிய பாவமான காரியங்கள் தப்புன்னு பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, யாஹூத் மா ஜித்தனா பி பையினத்தின் வமா நஹ்னு பி தாரிக்கி ஆலிகத்தினான் கௌலிக்க, நீ எங்ககிட்ட எந்த ஆதாரத்தையும் கொண்டு வரல, உன்னுடைய பேச்சை நம்பி எங்களுடைய கடவுள்களை நாங்கள் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டோம். வமா நஹ்னு லக்க பி மூமினின், உன்னை நாங்கள் நம்பவும் மாட்டோம். ஹூத் நபியை பார்த்து நம்ம ஊர் மக்கள் சொல்கிறாங்க, எவ்வளோதான் ஆதாரத்தை காட்டினாலும் நீ என்னத்தப்போ ஆதாரத்தை கொண்டு வந்துட்ட, மறுக்கணும் முயற்சி பண்ணால் வச்சுக்கிடுங்க, நீங்கள் என்னத்தை கொண்டு போய் ஆதாரத்தை காட்டினாலும் சரி, கண்ணு முன்னாடி கொண்டு போய் காட்டினாலும் சரி, அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நிறைய ஆதாரங்களை காட்டினாங்க, நீ என்னப்போ ஆதாரத்தை கொண்டு வந்துட்ட, நீ ஒரு ஆதாரத்தையும் கொண்டு வரவில்லை, உன்னுடைய பேச்சை நம்பி எங்கள் கடவுளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், புறக்கணிக்க மாட்டோம், நாங்கள் உண்மை நம்பக்கூடியவராகவும் இல்லை அப்படின்னாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னால், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த சமுதாய மக்கள் சொன்னார்கள், இந்நக்கூலு இல்லா எழுத்தராக்க பாது ஆலிகத்தினா பிசூயின், ஹூதே உனக்கு வந்து இந்த மென்டல் சேஞ்ச் உண்டாக்குனா எங்கள் கடவுள்கள் தான் அப்படி நாங்கள் என்ன செய்கிறோம், நம்புகிறோம், அப்படி தான் நாங்கள் சொல்லுவோங்கிறாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு சத்தியத்தை சொன்னவுன்னு அவருக்கு வந்து மனநோய் ஏற்பட்டு விட்டது, மென்டல் சேஞ்ச் ஆகிவிட்டு பைத்தியம் பிடித்து விட்டு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அது அவங்க எப்படி சொன்னாங்க, இந்நக்கூலு இல்லா எழுத்தராக்க பாது ஆலிகத்தினா பிசூயின், எங்களுடைய கடவுள்களில் ஒரு கடவுள் தான், உனக்கு வந்து இந்த மாதிரி மைண்ட் சேஞ்ச் உண்டாகிடுச்சு அப்படின்னு சொன்னவுன்னே அந்த மக்களுக்கு தௌஹீதுடைய அடிப்படையை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க. கால இன்னி உஷீதுல்லாக, நான் அல்லாவை சாட்சியாக்குகிறேன், வஷ்ஹது அன்னி பரிவும் இம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை கற்பிப்பவற்றை விட்டும் நான் விலகி கொண்டேன் என்பதற்கு நீங்களும் சாட்சியாக இருங்கள். மின்தூனி ஃபகீதூனி ஜமியா வலா சும்மலா துன்லிரூன், நீங்கள் அனைவரும் எனக்கு அவகாசமே கொடுக்காமல் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, இன்னி தவக்கல் து அலல்லாஹி ரப்பி வ ரப்புக்கும், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாவின் மீதே நான் தவக்குள் வைத்திருக்கின்றேன், மாமின் தாபத்தின் இல்லாஹு ஆகிதும் பின் ஆசியத்திகா, எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதனுடைய நெற்றி முடியை பிடித்திருப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். இது தௌஹீதுடைய பேசிக். சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு ஆயத்து, ஒவ்வொரு காஹிரு ஃபௌக இபாதி, அவன் தான் அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன், நமக்கு இன்ப துன்பங்களை தரக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். அது இந்த வசனம் அதை பேசிக்க சொல்லுது, அதாவது மாமின் தாபத்தில் இல்லாஹு ஆகிதும் மின் ஆசியத்திகா, எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அணுவில் இருந்து மலை வரை உள்ள வான பூமி வரைக்கும் உள்ள எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அவனுடைய நெற்றி முடியை பிடித்திருக்கக்கூடியவன், ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. இன்ன ரப்பி அலா சிராத்தி முஸ்தகீம், என்னுடைய இறைவன் சரியான பாதையில் இருக்கின்றான் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நினைச்சாங்க. அந்த மக்களுக்கு வந்து தௌஹீதுடைய பேசிக்கை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த மக்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து உனக்கு பைத்தியம் உண்டாக்குனது எங்கள் கடவுள் தான் சொல்லும்போது ஹூத் நபியுடைய பதில் என்ன, அல்லாஹ் இணை வைக்காதீங்க, நீங்கள் இணை கற்பிப்பதை நான் விலகி கொண்டேன், எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அவங்களுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொன்னாங்க. இந்த சம்பவத்தை குர்ஆன் அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்தில் 53-56 வசனம் வரைக்கும் இதை பற்றி பேசுகிறது. அப்போ நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு இன்ப துன்பங்களை தந்து சோதிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பூதான் ஒருவன் மட்டும்தான். இதை இன்னும் தெளிவாக அல்லாஹ் ரப்பூதான் சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயத்தில் வந்து பக்ராவில் 155-157 அல்லாஹ் சொல்கின்றான், வத நபுலு வண்ணக்கும் பி ஷையும் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் அல் அம்வாலி வல் அன்ஃபுசி வ ஸமரத் வ பஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்கிறான், நாம் உங்களை பயத்தை கொண்டும் பசியை கொண்டும்
செல்வங்களில் குறைவை ஏற்படுத்தியும் உயிர்களில் குறைவை ஏற்படுத்தியும் நாம் சோதிப்போம். நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் யார் தான் தர்றா? அல்லாஹ் தான் தருகின்றான். பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், பொருளாதாரத்தை இலக்க வச்சு சோதிப்போம், மௌத்தை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். ஓ பஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். பொறுமையாளர்கள்னா யாரு? நமக்கு தந்தவன் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. நாம் பொறுமையாக இருப்போம், அல்லாஹ்விடம் உதவி வரும் என்று. இன்ப துன்பங்களுக்கு காரணம் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான், அவனுடைய விதிப்படி தான் நடக்கிறது என்று நம்பிக்கை வச்சு கொண்ட கொள்கை மாறாமல் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க தான் பொறுமையாளர்கள். அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க சொல்லுவாங்களாம், எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இந்த துன்பத்துக்கு காரணம் எனக்கு ஷைத்தான் நோய் உண்டாக்கிட்டான், எனக்கு ஷைத்தான் தான் எனக்கு பைத்தியத்தை உண்டாக்க வச்சிட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். நமக்கு ஒரு சோதனை அல்லாஹ் தர்றானா நாம் அவனுக்கு சொந்தம். நம்மை சோதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ரப்புக்கு இருக்குது. அவன் தான் நம்மை படைத்திருக்கின்றான். அப்போ அவனுக்கு வந்து நம்மை சோதிக்கக்கூடிய உரிமை இறைவனுக்கு இருக்கிறது. அப்போ காலு இன்னால் இல்லா, நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடமே நாம் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். உலாய்க்கு அலேஹிம் சலவாத்தும் ரப்பியும் வரஹமா, அவர்களுக்குத்தான் உமது இறைவனின் அருளும் கருணையும் உண்டாகும். உலாய்க்கஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுபோன்று ஏழாவது அத்தியாயம் 168 வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், ஒ பலவுனாகும் பில் ஹசனாத்தி வ செய்யாத், நாம் அவர்களை நல்லவைகளை கொண்டும் தீயவைகளை கொண்டும் சோதித்தோம். நல்லவைகளை கொண்டு சோதிக்க என்ன அர்த்தம்? செல்வத்தை அதிகமாக கொடுத்தா அது ஒரு நமக்கு ஒரு சோதனை தான். இன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களது சோதனையே என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ நமக்கு நல்லவற்றை தந்து சோதிப்பதும் தீயவற்றை கொண்டு சோதிப்பதும், ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தி ஒரு நோயை கொடுத்து, தீராத ஒரு நோயை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான், நாம் ஈமானில் கரெக்டாக இருக்கிறோமா என்பதற்காக. அப்போ அல்லாஹ் கூறுகின்றான், நாம் தான் அவர்களை நல்லவற்றை கொண்டும் தீயவற்றை கொண்டும் சோதிக்கின்றோம். அப்போ நாம் விளங்கி கொள்ள வேண்டும், நமக்கு ஏற்படக்கூடிய அணு அளவு இன்ப துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு நம்மை சோதிப்பவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனுக்குத்தான் நம்மை நமக்கு துன்பங்களை கொண்டும் இன்பங்களை கொண்டும் சோதிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவையெல்லாம் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி 21 அத்தியாயத்தில் 35 வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், நபுலூக்கும் பி ஷர்ரி வல் ஹைரி, நாம் உங்களை கெட்டவற்றை கொண்டும் நல்லவற்றை கொண்டும் என்ன செய்கின்றோம்? சோதிக்கின்றோம். ஃபித்னத்தன் சோதிக்கின்றோம். இலையனா துர்ஜோன், நீங்கள் நம்மிடம்தான் திரும்பி வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி 89 அத்தியாயம் 16 வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபம்மல் இன்சானும் இதா மபுத்தலாகு ரப்புஹு ஃப அக்ரமுஹு வ நஅமுஹு ஃப யகூது ரப்பி அக்ரமன், இந்த மனிதனை அல்லாஹ் சோதிப்பதற்காக அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து அவனுக்கு அல்ல அருட்கொடைகளை செய்தால் அவன் சொல்வான், என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அப்போ நமக்கு நல்லவற்றை தந்து சோதிப்பவன் அல்லா. அடுத்த அல்லாஹ் கூறுகின்றான், அம்மா இதா மபுத்தலாகும் ஃபகதர் அலைஹி ரிஸ்குஹும், நாம் அவனை சோதிப்பதற்காக அவனுக்கு பொருளாதாரத்தை குறைத்து விட்டால், அவனை ஏழையாக்கி விட்டால், ஃபயகூது ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று அவன் கூறுகின்றான். அப்படி இந்த ஆயத்து என்ன சொல்லுது? நமக்கு ஏழ்மையை கொடுத்து சோதிப்பவன் யார் தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி இஸ்ரவேலர் சமுதாயம் இருக்கு பாருங்க, இஸ்ரவேலர் சமுதாயத்து பயங்கரமான சோதனை. ஃபிரௌன் என்ன செய்தான்? பெண் மக்களை உயிரோடு வாழ வைத்தான், ஆண் மக்களை கழுத்தறுத்து கொன்றான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 2:49 அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஃபி தாலிக்கும் பலாவும் மின் ரப்பிக்கும் அவையும், உங்கள் இறைவனிடமிருந்து மிக பயங்கரமான சோதனையாக இது இருந்ததுன்னு எல்லாம் சொல்கிறான். இந்த ஃபிரௌன் இஸ்ரவேல் சமுதாயத்தை எல்லாம் சோதிச்சானா இல்லையா? அப்போ இந்த சோதனை உங்களை செஞ்சவன் யார்? ரப்பு தான் உங்களை என்ன செய்தான்? சோதித்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே மாதிரி 2:124 அல்லாஹ் கூறுகின்றான், வ இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தி, இப்ராஹிமே அவருடைய இறைவன் பல கட்டளைகள் மூலம் என்ன செய்தான்? சோதித்தான். ஃபத்தம்ப உன்ன, அவர் அனைத்து கட்டளைகளையும் முழுமையாக நிறைவேற்றினார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ நம்ம குர்ஆன் வசனங்களில்
இன்னும் நிறைய வசனங்கள் இருந்தாலும் நாம் எடுத்துக்காட்டு இந்த வசனங்கள் இருக்கு பாருங்க. இது நமக்கு ஒரு பேசிக்கோ தௌஹீதுடைய அடிப்படை நம்ம சொல்லி காட்டு. நமக்கு அணு அளவு இன்பமாக இருந்தாலும், அணு அளவு துன்பமாக இருந்தாலும், நோய் நொடியாக இருந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் சரி, எந்த வித துன்பமாக இருந்தாலும் நம்மை அதன் மூலம் சோதிப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். வேற யாருக்கு என்ன கிடையாது, அதில் அதிகாரம் கிடையாது. அவன் தான் அடியார்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன். எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் நெற்றி முடியை பிடித்து வைத்திருப்பவன், கண்ட்ரோலில் வச்சிருக்கிறவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். வேற யாருக்கும் என்ன கிடையாது, அந்த அதிகாரம் கிடையாது. ஏன் நாம் மனசில் நல்ல பதிய வைத்துக் கொள்ள வேணும். அதுபோன்று நாம் வித்துரு தொழுகிறோம். வித்துரு தொழும்போது நம்ம குனூத் தோதுறோமா இல்லையா, இந்த செய்தி அல் முஜம்முல் கபீர் தபரானியில் பதிவு செய்யப்பட்டு 2635 செய்தியாக ஹசன் ரலியதான் அவங்க நினைச்சாங்க அறிவிக்கிறாங்க. வித்துரு தான் நம்ம குனூத் தோதுறோம். அந்த குனூத்தில் வரக்கூடிய ஒரு அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹ் மஹதினி ஃபீமன் ஹதைத், இறைவா நீ எனக்கு நேர்வழி காட்டியவர்களோடு எனக்கும் நேர்வழி காட்டுவாயாக. நீ யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினாயோ அதில் என்னையும் சேர்த்துரு, எனக்கும் நேர்வழி காட்டு. ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், நீ யாருக்கு ஆரோக்கியம் அளித்தாயோ அந்த மக்களை சேர்த்து எனக்கும் ஆரோக்கியம் அளிப்பாயாக. ஒத்த வல்லனி ஃபீமன் தவல்லைத், நீ யாருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அந்த மக்களை என்னையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. ஓ பாரிக்கிலி ஃபீமா ஆழ்த்தை, நீ எனக்கு தந்தவற்றில் எனக்கு பறக்க செய்வாயாக. வக்கினி ஷர்ரமா கலைத், நீ எனக்கு எதை விரித்து விட்டாயோ அந்த கெட்டதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. என்ன நமக்கு அல்லாஹ் விதிச்ச நல்லது இருக்கு கெட்டது இருக்குது அப்படின்னு எனக்கு எதை விதியாக்கி இருக்கின்றாயோ அந்த விதியில வந்து எது கெட்டதோ அதை விட்டு என்ன செஞ்சிரு, நீ காப்பாற்றி விடு. இன்னக்க தக்லி வலாயு குலா அலைக், நீ தான் விதியை நிர்ணயம் செய்யக்கூடியவன், உனக்கு எதிராக யாரும் என்ன செய்ய முடியாது, விதியை நிர்ணயம் செய்ய முடியாது. இன்னகுலா எதிலும் அன் வாழை, நீ யாரை பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவனை யாரும் இழிவுபடுத்த முடியாது. வலா எழுசுமன் ஆதைத், நீ யாரை பகைத்து விட்டாயோ அவனை யாரும் கண்ணியப்படுத்த முடியாது. தபாலத்த ஒத்த ஆலை, நீ தான் பாக்கியம் பொருந்தியவன், நீ தான் உயர்ந்தவன் அப்படின்னு என்ன செய்கிறோம், வித்துரு குணத்தில் இந்த குணத்து ஓதுறோம். அதில் என்ன நாம் சொல்கிறோம், அல்லாட பாதுகாப்பு தெரிகின்றோம். வக்கினி ஷர்ரமா கலைத், நீ எங்களுக்கு விதித்த ஒன்றினுடைய தீங்கிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. அப்போ அல்லாஹ் நமக்கு விதித்ததில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நாம் அந்த கெட்டதை விட்டு யார்கிட்ட பாதுகாப்பு தேடுறோம், அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம். அதில் வரக்கூடியது ஷர்ரமா கலைத், நீ விதித்ததனுடைய தீங்கிலிருந்து நீ என்ன செய்ய காப்பாற்று. அது மாதிரி குறிப்பாக நமக்கு நோய் நொடிகள் ஏற்படுது. இந்த நோய் நொடிகள் இருக்கு பாருங்க, நோய்கள் மூலமாக நம்ம சோதிக்கிறோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவர் மட்டும்தான். வேற யார் நமக்கு என்ன செய்ய முடியாது, நோயை தந்து சோதிக்க முடியாது. இது தௌஹீதுடைய ஒரு பேசிக். இந்த பேசிக்கு புரியாத காரணத்தினால தான் ஷைத்தான் நமக்கு நோயை உண்டாக்குறாங்க, தப்பான கொள்கையெல்லாம் வருது. இதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சஹீஹுல் புகாரியில் 5645 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி ஹைரன் யுசிப் மின்ஹு, அல்லாஹ் யாருக்கு நல்லது நாடுதானோ அவரே அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்குகிறான். இப்போ ஒரு மூமினுக்கு வந்து அல்லாஹ் சொர்க்கத்தில் பெரிய தரஜா கொடுக்க நாட்டாக வச்சுருங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் சில சோதனைகளை கொடுப்பான், உடல் நோய்களை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கலாம், ஏழையாக்கி அல்லாஹ் சோதிக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ் சோதிக்கலாம், கண் பார்வை எடுத்து அல்லாஹ் சோதிக்கலாம். அப்போ அல்லாஹ் யாருக்கு நல்லதை நாடுகிறானோ அவரை அவன் சோதிக்கிறான். இங்கே மேட்ரு என்ன, சோதிக்கிறவன் யார், துன்பங்களை கொடுத்து சோதிப்பவன் யார், அல்லாஹ் தான் துன்பங்களை கொடுத்து சோதிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அகமதில் 9299 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு உரைரா அலியல்லானவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போகிறாங்க. நலம் விசாரிக்க போகும்போது ரசூல்லாவோட அபு உரைரா அலியல்லானவங்களும் விசாரிக்க போகிறாங்க. போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயாளி கடுமையான காய்ச்சல், காய்ச்சலால் அந்த சஹாபி பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு சொல்கிறாங்க, காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அந்த நபி தோழர் சொல்கிறாங்க, அபுஷிர், நீ வந்து நற்செய்தியை பெற்றுக்கொள். அவர் காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருக்கார், அவர் நலம் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, நீ நற்செய்தியை பெற்றுக்கொள். இன்னல்லாஹ் அஸ்ஸவஜல் யகூல், அல்லாஹ் சொல்கிறான், நாரி, இந்த நோய் என்பது என்னுடைய நெருப்பு. நமக்கு ஏற்படக்கூடிய நோய் இருக்கு பாருங்க, இது யாருடைய நெருப்பாம், அல்லாஹ்வுடைய நெருப்பு. நெருப்புனா சுடுமா இல்லையா,
அப்ப நோய் நமக்கு பாதிப்பு உண்டாக்குறதுனால நபியல் நாயம் சல்லாசுறவங்க அது அல்லாஹ்வுடைய நெருப்புங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நாரி இது வந்து என்னுடைய நெருப்பு, ஓ சல்லி துஹா அலா அபுதில் மூமினி ஃபி துன்யா. ஒரு மூமினான அடியானுக்கு, அல்லாவி நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு இந்த உலகத்திலே அந்த நோயை நான் தான் சாட்டுகின்றேன். நோயை சாட்டுறவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த நோய் என்னுடைய நெருப்பு. இந்த உலகத்தில் இறை நம்பிக்கை கொண்ட அடியானை சோதிப்பதற்காக அந்த நோயை நான் தான் சாட்டுகின்றேன். நீ தக்கூன ஹல்லஹு மினன்னாரி ஃபில் ஆஹிரா. மறுமை நாளில் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ் நோயை தரான்னு வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு மறுமையில் நரகத்தை விட்டால் நமக்கு என்ன செய்யாது, ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அற்புதமான ஒரு அடிப்படை, நோய் என்பது நாரி என்னுடைய நெருப்பு. ஓ சல்லித்துவா அல அபுதின் மூமின், நான் தான் அதை என்ன செய்கின்றேன், மூமினான அடியார்களின் மீது சாட்டுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி அலைஹிஸ்ஸலாம் சல்லாஸ் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சைவுல் புகாரில 5653 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்வதாக, இதா இபுத்தலை அபுதி பி ஹபீபத்தை, என்னுடைய அடியானை அவனுடைய நேசத்திற்குரிய இரண்டு விஷயங்களை பறித்து நான் சோதித்தாள். கண் இந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் சொல்றாரு, இது நபிகள் நாயகம் கண்ணை தான் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்முடைய இரண்டு கண்கள், கண் பார்வை இல்லாமல் அல்லாஹ் எடுத்து பிறவியிலேயோ அல்லது இடையிலேயோ கண் பார்வை எடுத்து அல்லாஹ் சோதித்தால், சபர அவன் பொறுமையாக இருந்தால், துஹு மின்ஹுமா அல் ஜன்னா, அந்த இரண்டுக்கும் பகரமாக நான் சொர்க்கத்தை கூலியாக கொடுத்து விடுகின்றேன். அப்போ நம்ம கண் பார்வையை எடுத்து சோதிப்பவன் யார்? அல்லாஹ் ரப்புதான். ஒரு மூமினுக்கு வந்து அல்லாஹ் கண் பார்வையை பறித்து அல்லாஹ் சோதிக்கிறான் வச்சுக்கிடுங்க, அவன் அல்லாமல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்தால் அதற்கு கூலி சொர்க்கம்தான் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன போதிக்குது? நம்மளை வந்து சோதிக்கிறவன் யார் தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். நமக்கு வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, துன்பத்தை தர முடியாது என்ற அடிப்படை இதிலிருந்து விளங்குகிறது. அதுபோன்று அகமதில் 6482 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக, மா அஹது மினன் நாசி யுசாபு பி பலாயின் ஃபி ஜசதிஹி, ஒரு அடியானுக்கு, மக்களில் எந்த ஒரு அடியானுக்கும் அவனுடைய உடலில் ஒரு சோதனை ஏற்பட்டால், நோய் நொடிகள் ஏற்பட்டால், பலவிதமான நோய்கள் இருக்குது, ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால், இல்லா அமரல்லாஹு அஸ்ஸவஜல் அதை மலாயிக்கத்தை அல்லதீன யஹ்ஃபதூனஹு, அவனை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுவான். ஒவ்வொரு மனுஷனுக்குமே வானவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, நன்மை தீமையை பதிவு செய்யக்கூடிய வானவர்களும் இருக்கிறாங்க, பாதுகாக்கக்கூடிய வானவர்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த பாதுகாக்கக்கூடிய வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்வானா, உக்துபூலி அப்தி குல்ல யோமின் வ லைலத்தின் மாக்கான யமலு மின் ஹைரின் மாக்கான ஃபி விசாக்கி, என்னுடைய அடியானுக்கு ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் அவன் எந்த நன்மையை செஞ்சுக்கிட்டு இருந்தானோ ஆரோக்கியமாக இருக்கும்போது, இப்போ நோய்வாய்ப்பட்டார், ஒரு ஆள் ஆரோக்கியமாக இருக்கும்போது 5 வேளை தொழுகை பள்ளியாசலுக்கு வர்றாரு, இமாம் ஜமாத்தை கலந்து கொள்கிறாரு, நோய்வாய்ப்பட்டு பள்ளிக்கு வர முடியலை, இப்போ அல்லாஹ் என்ன செய்வான், மலக்கு மாணவர்கள் சொல்லுவான், என் அடியானுக்கு எழுதுங்க, அவன் நல்லா இருக்கும்போது நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தானா இல்லையா, அந்த நன்மையை வந்து இந்த அடியானுக்கு ஒவ்வொரு இரவிலும் பகலும் எழுதுங்கள், மாக்கான ஃபி விசாக்கி, என்னுடைய பிடியிலே என்னுடைய கெட்டிலே அவன் இருக்கும் காலமெல்லாம். நோய் என்பது அல்லாஹ்வுடைய கெட்டு, அல்லாஹ்வுடைய பிடி, அங்கே அல்லாஹ் வந்து என்னுடைய நெருப்புங்கிறான் நோயை. எங்கே நபிகள் நபிகள் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய விசாக்கி என்னுடைய கட்டு என்னுடைய பிடி என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நினைச்சுறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த செய்தி என்ன காட்டுது, நமக்கு நோய்களை தந்து சோதிப்பவன் யார் மட்டும்தான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் சல்லாஸ்ரன் சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று அகமதில் 6622 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, இதஷ்தகா அல் அபுதுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான அடியான் நோயுற்று விட்டால், கீழதில் காத்திபி அல்லது யக்துபு அமலகு, அவனுடைய நன்மை தீமையை பதிவு செய்யக்கூடிய எழுத்தருக்கு மலக்குக்கு அல்லாஹ் உத்தரவிடப்படும், உக்துப் லகு மிஸ்ல அமலிஹி இதாக்கான தலீக்கன் ஹத்தா அக்பிலகு, அவன் வந்து நோய் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே அவனுக்கு நல்லதை நீங்கள் நன்மையை நீங்கள் பதிவு செய்யுங்கள், இதாக்கான தலீக்கன் ஹத்தா அக்பிலகு, அவன் வந்து நோயாளியாக இருந்தால் மௌத்தாவர வரைக்கும், அவ் உத்திலிக்கு அல்ல நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கின்ற வரைக்கும். அப்பா அல்லாஹ் சொல்கின்றான்,
அவன் நோயாளியாக இருந்தான்னு சொன்னோம்னா அவனை நான் கைப்பற்றுற வரைக்கும் நீங்கள் அவனுக்கு நன்மை எழுதுங்க, அல்லது அவன் நோயிலிருந்து நான் விடுவிக்கிற வரைக்கும் நீங்கள் நன்மை எழுதுங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோய்கள் மூலம் நம்ம என்ன செய்கின்றான், சோதிக்கின்றான். அதற்காகத்தான் அல்லாஹ் நான் விடுவிக்கிறேன், நான் கைப்பற்றுறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று சஹி முஸ்லீமில் 5216 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போகிறாங்க. நலம் விசாரிக்க போனால் அவர் அப்படி குஞ்சு மாதிரி ஆயிட்டார், அதாவது அப்படி ஆள் தெளிந்து போய் ஓமானது சொல்லி காட்டுறாங்க. சார மிஸ்ல் ஃபர்ஹ் குஞ்சு மாதிரி ஆயிட்டார் நோயில். அப்போ ரசூல் அனுசுறாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க, ஹல் குந்து ததோ பி ஷையின், நீ அல்லாட்ட ஏதாவது துவா செஞ்சியப்பா, அல்லாட்ட எதுவும் கேட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஆமாம், குந்து அகூல் அல்லாஹும்ம மா குந்த முஆக்கிபி பிஹீஃபுல் ஆஹிரா, இறைவா நீ எனக்கு மறுமையில் எதை கொண்டு தண்டிக்க இருக்கிறாயோ அஜிலு ஃபி துன்யா, அதை எனக்கு என்ன செஞ்சிரு, உலகத்திலே தந்துரு, அப்படி நான் துவா செஞ்சேங்கிறது. எவ்வளோ பயங்கரமான துவா பாருங்கள். அப்போ அவர் வந்து அதனுடைய மறுமையினுடைய பிடியை விளங்காமல் துவா செய்கிறார். மறுமையில் உள்ள அந்த நரக நெருப்பு என்பது வந்து இந்த உலகத்தை விட 70 மடங்கு அதிகம். நம்ம ஒரு வினாடி போயிட்டு வந்தால் கூட இந்த மறுமையினால் அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு அடியானை எடுத்து இந்த உலகத்தில் அவனை மாதிரி யாரும் இன்பத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அவன் அல்ல நரகத்தில் ஒரு முக்கு முக்கிய அல்ல கேட்பான், நீ துன்யாவில் என்ன அனுபவிச்ச, ஒன்றுமே இல்லைம்மா. இந்த துன்யாவில் நம்ம எவ்வளோ அனுபவித்தாலும் நரகத்தில் ஒரு முக்கு முக்கிய அல்ல எடுத்தானு வச்சுக்கிறேங்க, இந்த துன்யா ஒன்றுமே கிடையாது. இந்த துன்யாவில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருப்பானா இல்லையா, அவனை அல்ல என்ன செய்வான், அவனை வந்து சொர்க்கத்தில் ஒரு முக்கு எடுத்து அல்ல கேட்பான், என்னடா துன்யாவில் கஷ்டப்பட்ட, ஒன்றுமே இல்லையா அல்லா. அவன் மறுமையோடு ஒப்பிடும்போது இந்த துன்யாவுடைய இன்ப துன்பம் என்பது எதுவுமே என்ன கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் அவர் அப்படி துவா செஞ்சார். எப்படி துவா செஞ்சிட்டாரு, எல்லா நீ மறுமையில் என்ன எதை கொண்டு சோதிக்கவிருக்கிறாயோ அதை இந்த உலகத்திலே தந்து விடு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கான், அல்லாட்ட அவர் கேட்டார், அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்போ யோசித்து பாருங்கள், அல்லாட்ட வந்து அவர் ஒரு சோதனையை கேட்குற, அல்லாஹ் தான் கொடுத்துருக்குறான். அப்போ நபி அண்ணா சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், லா துத்தியு, உனக்கு அது முடியாதுப்பா, மறுமையுடைய வேதனை துன்யாவது அனுபவிக்க முடியுமா, அது முடியாது. நீ வந்து எப்படி துவா செய்ய வேண்டும், அல்லாஹும் ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனா வக்கினா அதா பண்ணார், இறைவா எனக்கு இந்த உலகிலும் நல்லதை தருவாயாக, ஆஹிரத்திலும் நல்லதை தருவாயாக, நரக நெருப்பை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக என்று நீ பிரார்த்தனை செய்திருக்க கூடாதா அப்படின்னு நபிகள் சொல்லி கொடுக்குறாங்க. அவர் அதை பிரார்த்திக்கின்றார், அல்லாஹ் செய்கின்றான், அந்த வேதனை விட்டும் அவரை காப்பாற்றினான் என்ற செய்தியை நாம் சஹீஹ் புகாரியில் 5216 செய்தியாக பார்க்குறோம். இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்போ நாம் விளங்கி கொள்ள வேண்டும், நமக்கு வந்து நோயின் மூலம் நம்மை சோதிக்கக்கூடிய யார் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான், வேறு யார் நமக்கு என்ன கிடையாது, நோயை தரக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. வெளிப்படையான சில காரணங்கள் இருக்கும், அந்த காரணத்தை வைத்து ஒரு ஆள் பீடி பிடிக்கிறாரு, அவருக்கு ஆஸ்துமா வந்துடுது, இந்த வெளிப்படையான அந்த நோய்க்கு இந்த வெளிப்படையான காரணத்தை ஆக்கினவன் யார் மட்டும்தான், அல்லாஹ் தான் இதை வெளிப்படையான காரணமாக ஆக்கி நம்மை சோதிக்கின்றான். ஒரு அசுத்தமான பொருளை சாப்பிட்டு வர்றோம், நமக்கு நோய் ஏற்படுது, நோய் ஏற்பட்டதுக்கு அசுத்தம் ஒரு பொருள் காரணம், அது வெளிப்படையான காரணம், அதன் மூலம் நமக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டும் ஆடியவன் யார் தான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான். அப்போ இதை இந்த அடிப்படை இன்னும் நான் புரிந்து கொள்வதற்கு, நோய்களின் மூலம் நம்ம சோதிக்கிறவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். ஒரு மூமினை வந்து அவனுடைய இறை நம்பிக்கையை அல்லாஹ் பரிசோதிப்பதற்காக இவ்வாறு சோதனைகளை கொடுக்கிறான் என்பதற்கு இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கிறது. அவற்றை நாம் பார்த்துவிட்டு, ஷைத்தானுக்கு என்ன சக்தி, ஷைத்தான் நமக்கு நோய் உண்டாக்க முடியுமா முடியாதா, அதுக்கு சைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் என்ன, மாற்று கருத்துடையவங்க எப்படி தப்பாக புரிகிறாங்க, அதற்குரிய சரியான விளக்கம் என்ன என்பதை நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் விரிவாக காண்போம். வாஹிரு தஆவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்